இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 30 வருடங்களுக்கு பிறகு தற்போது குரு பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த குரு பயிற்சி நவம்பர் 15ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நவம்பர் 20ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த குரு பயிற்சினால் மேசராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்களை வந்து இப்போ பெற போகிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். 30 வருடங்களுக்கு பிறகு இந்த குரு பயிற்சி அதிசாரமாக நடைபெற்றிருக்கு. நீச பங்கு குரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய காலம் மேசராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் மேசராசி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்க்கலாம். முதல்ல வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். இதனால் வர குருவோட பார்வை பலத்துடன் செயல்பட்டு வந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சற்று அலைச்சலை தரக்கூடும். அலைச்சல் அதிகமானாலும் செயல் வெற்றி என்பது சாத்தியமே. அதே போல் கேதுவை நட்சத்திர அதிபதியாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் கொண்டிருக்கும் உங்களுக்கு குருவின் மகர ராசி சஞ்சாரம் தொழிலில் வளர்ச்சியான பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தனஸ்தானத்தின் மீது விழும் குரு பகவானின் பார்வை சேமிப்பினை உயர்த்தும். புதிய சொத்துக்கள் சேரும். வண்டி வாகனங்களை புதிதாக மாற்ற நினைப்போருக்கு கால நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதகமாக தற்போது அமையும். தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்வது நல்லது. தனியார் நிதி நிறுவனங்கள் சீட் பண்ட்ஸ் ஆகியவற்றில் அதிக எச்சரிக்கை தேவை. ஆன்மீக செலவுகள் தான தர்ம செலவுகள் கூடும். அதே போல் குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் சலசலப்புகள் குறையும். உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு காணாமல் போகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம். பணி நிமித்தமாக குடும்பத்தினருடன் செலவழிக்கும் நேரம் இனி குறையும். அதே போல் பொது அறிவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஞாபக சக்தியை கூட்டும் வகையில் மனப்பாட பயிற்சி நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வேகமாக எழுதும் கலையில் கூடுதல் பயிற்சி தேவை. ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நற்பெயருக்கான போராட வேண்டியிருக்கும். உயர்கல்வி மாணவர்கள் வித்தியாசமான துறைகளில் மிகுந்த ஆர்வம் செலுத்துவீர்கள். அதே போல் குடும்ப பிரச்சனைகளில் முன்னின்று செயல்படுவீர்கள். கணவரின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை. முக்கியமான விவகாரங்களில் உங்கள் வார்த்தைகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதால் கவனத்துடன் பேச வேண்டியது அவசியம். உறவினர்கள் மத்தியில் நன்மதிப்பினை பெறுவீர்கள். அதே போல் ரேகஸ்தானத்தின் மீது விழும் குரு பகவானின் பார்வை ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்க உதவும். எனினும் பித்ரோகம் பார்வை கோளாறு ஆகியவற்றால் அவதிப்படுவீர்கள். ஸோ அதனால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். அதே போல் 10ஆம் பாவக குருவின் மூலமாக உத்தியோகத்தில் முன்னேற்றம் தரும் மாற்றத்தினை காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றத்தினை காண்பீர்கள். சுயதொழில் செய்வோருக்கு அதிக அலைச்சல் உண்டானாலும் அதற்குரிய தனலாபம் என்பது நிச்சயம் கிடைக்கும். விவசாயம் சமையல் உணவுப் பொருள் வியாபாரம் செய்வோருக்கு முன்னேற்றம் தரும் காலமாக அமையும். ஸோ மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரணும். ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். இதே மேச ராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து வாங்க பார்க்கலாம். 10ல் குரு பதவி உயர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 10ல் குரு பதவியை பரிசளிப்பார் என்பதற்கு உதாரணமாக திகழ்வீர்கள். செவ்வாயை ராசிநாதனாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பொருளாதார ரீதியாக பல நன்மைகளை செய்யும் வகையில் அமைந்துள்ளது. அதே நேரத்தில் அதற்காக அதிக அலைச்சலை காண வேண்டியிருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்வில் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளாகவே நல்லதொரு மாற்றத்தினை காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருட்களில் அதிக செலவு செய்யாமல் ஆசையாக சொத்து சேர்ப்பதில் கவனம் செல்லும். நீண்ட நாள் கவனமாக இருந்து வரும் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க இந்த ஒரு வருட காலம் துணை புரிகிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் விருப்பத்தினையும் கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் குறையும். பிரச்சனைகளின் போது அதிகம் பேசாமல் அழகான புன்னகையின் மூலம் தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் அதிக கவனம் தேவை.
ஜனவரி 6ஆம் தேதி முதல் மாணவர்கள் தங்கள் கல்வி நிலையில் நல்லதொரு முன்னேற்றத்தை கண்டு வருவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் தங்கள் பொது அறிவுத்திறனை உயர்த்தி கொள்ள இயலும். பள்ளி கல்லூரிகளில் நடைபெறும் போட்டிகளில் முன்னிலை பெறுவீர்கள். மேலும் குடும்பத்தில் பொறுப்புகள் பெண்களுக்கு கூடும். குடும்ப உறுப்பினர்களில் யார் தவறு செய்தாலும் பழியினை நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். கணவரோடு அவ்வப்போது கருத்து வேறுபாடு தோன்றினாலும் புன்சிரிப்பின் மூலம் எளிதாக கடந்து செல்வீர்கள். மனதில் உள்ள குறைகளை அவ்வப்போது உங்கள் நலம் விரும்பிகளிடம் பகிர்ந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். அதே போல உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் தங்களின் பேச்சு திறமை மூலம் முக்கியத்துவம் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சுயதொழில் செய்வோருக்கு முகராசி கை கொடுக்கும். ஸ்வீட் ஸ்டால், ஜவுளி, பித்தளை பாத்திர வியாபாரம் செய்வர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அதே போல் நகைக்கடை, ஆபரண தொழில் செய்வர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் ஆதரவற்றிற்கும் அன்னதானம் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக வந்து மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். முன்கோபத்தினை கட்டுப்படுத்தினால் முன்னேற்றம் காண இயலும் என்பதை அனுபவபூர்வமாக உணர உள்ளீர்கள். குருவின் பார்வை பலத்தினை அடுத்து வரும் காலத்தில் இழந்திருப்பதால் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. சூரியனை நட்சத்திர அதிபதியாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிக அலைச்சலை தந்தாலும் முடிவில் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் நிலைநிறுத்துங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக ஆலோசித்து முடிவெடுங்கள். பிள்ளைகளின் எதிர்கால நன்மை கருதி புதிய சேமிப்பில் ஈடுபட வாய்ப்புண்டு. குருவின் பார்வை தனஸ்தானத்தின் மீது விழுவதால் சேமிப்பு என்பது சாத்தியமே. தங்கும் வெள்ளியில் முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் சேமிப்புகள் நன்மை தரும். குடும்பத்தினரின் உணர்வுகளை புரிந்து கொண்டிருந்தாலும் முன்கோபத்தின் காரணமாக அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்வீர்கள். உடன் பிறந்தோரை அனுசரித்து செல்வதன் மூலம் நீண்ட நாள் சொத்து பிரச்சினை தீர்வு காண இயலும். உறவினர்களின் வழியில் அதிக செலவுகளை காண்பதோடு புதிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பிள்ளைகளின் வாழ்வில் சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல் மாணவர்கள் கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மார்ச் 3ஆம் தேதி முதல் தொழில்முறை கல்வி பயிலும் மாணவர்கள் அபாரமாக செயல்படுவீர்கள். அறிவியல் துறை மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நற்பெயர் அடைவீர்கள். மனப்பாடம் செய்வதை விட பாடங்களை புரிந்து படிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். செய்முறை தேர்வுகளில் கூடுதல் மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பெண்கள் நாவடக்கம் என்பது அவசியம் தேவை. நல்லது என்று நினைத்து பேசப்போக அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும். ஸோ பார்த்துருங்க. பிரச்சனைகளின் போது கோபத்தினை வெளிப்படுத்தாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது நல்லது. பண விவரங்களை தனித்து கையாள்வது நல்லதல்ல. உடல்நலம் பொறுத்தவரை உஷ்ணம் காரணமாக சாருமாவு வியாதிக்கு ஆளாக நேரிடும். உடம்பின் மேற்தொழில் உண்டாகும் மாறுபாட்டினை உடனுக்குடன் மருத்துவருடன் காண்பித்து ஆலோசனை பெறுவது நல்லது. மே 24ஆம் தேதி முதல் ஜூலை இறுதி வரை உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை. அதே போல் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடலாம். எனினும் உங்களது நற்பெயரின் மூலம் பதவி உயர்விற்கான வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்வீர்கள். சுயதொழில் செய்வோர் தடாலடியான பேச்சின் மூலம் சாதித்து வருவீர். என்றாலும் வாடிக்கையாளர்கள் முகம் கோணாமல் நடப்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விவசாயம் செய்வோர் தண்ணீர் பிரச்சினையை சமாளிக்க பக்கத்து நிலத்துக்காரர்களை அனுசரித்து நடக்க வேண்டியிருக்கும். ஸோ எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம், ஞாயிறு தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது. ஸோ இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து நல்லதாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சினால் மேசராசிக்காரங்க, இந்தந்த நட்சத்திரக்காரங்க, அதாவது அஸ்வினி நட்சத்திரம், அதே போல் பரணி நட்சத்திரம், அதே போல் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பயிற்சினால் 30 வருடங்களுக்கு பிறகு இனி பெறப்போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் சொல்லது போல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கணும் அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியாக வந்துடலாம். பொதுவாக நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டார் போல் நடந்து பலனை வந்து பெற்றுக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து இந்த ராசிக்காரங்க, அதாவது மேச ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பலன் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மேச ராசிக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோம், நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தகவல்கள் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். இந்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க.
மேலும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சும்மா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரப்படி அவங்களுக்கு என்ன தகவல் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு பலனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு ரிஷபராசிக்கு இதே போல் ரிஷபராசி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.